ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அனைவருக்கும் ஷியாமலா நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் வருஷத்தில் நான்கு நவராத்திரிகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இருப்பினும் பாமரர்கள் முதல் அனைவரும் கொண்டாடக்கூடியது புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய சாரதா நவராத்திரி அதற்கப்புறம் வரக்கூடியவை உபாசனா மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கான நவராத்திரிகள் ஆனி மாசத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி வாராகி உபாசகர்களுக்கும் தை அமாவாசையிலிருந்து பின்னாடி வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரி அல்லது ராஜமாதங்கி நவராத்திரியாக உபாசகர்களாலே அனுசரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது அதனால் நாமும் அந்த ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு அவள் தொடர்பான பதிவுகளை சிந்திக்கலாம் அதில் இன்றைய தினம் மாதங்க கன்னியா ஜனனம் அந்த அம்பாள் எப்படி அவதாரம் செய்தால் என்கிற அந்த வரலாற்றை லலிதா உபாக்கியானத்தின் தொடர்பைக் கொண்டு நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஹயக்ரீவ பெருமான் அகஸ்தியருக்கு லலிதா பரமேஸ்வரியுடைய பெருமைகளை எல்லாம் கொண்டு வருகிறார் அதில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்திலே அந்த ஸ்ரீபுர ஸ்ரீநகர எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற போது கதம்பவன வாடிகையை பற்றி சொல்கிறார் இந்த கதம்பவன வாடிகை அப்படிங்கிறது அங்கே அழகிய கடம்ப மரங்கள் ரெண்டு யோஜன தூரம் வளர்ந்திருக்குதான் அது எப்போதும் எப்படி இருக்கா மதுவை கக்கிய வண்ணமாக இருக்கக்கூடிய மலர்ந்த மலர்களாலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து தான் போகத்தை அளிக்கக்கூடிய காதம்பரி எனும் யோகினி தேவி தோன்றினாள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ கதம்ப மரம் கடம்ப மரம் அப்படிங்கிறது மதுரைக்கும் அதுதான் ஸ்தலவருக்கம் புராண காலத்தில் அது கடம்ப மரங்கள் சூழ்ந்த பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது ஏன் மதுரை மீனாட்சி அம்மனுடைய சன்னதியே ஷியாமலா பீட்டம் அப்படின்னு தான் போற்றப்படுகிறது சாக்த தந்திரங்களின்படி அவளை ராஜமாதங்கி என்றும் ஷியாமலை என்றும் ஷியாமலா பீட்டம் என்றுமே கொண்டாடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா அவளுடைய திருநாமமும் அப்படி அமைந்திருக்கிறது ஸ்தல விருட்சமும் அப்படி தான் அமைந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த கடம்ப மரங்கள் நிகழ் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கதம்பவன வாடிகையிலே அந்த தாயார் எழுந்தருள் இருக்கிறாள் மதுவிலிருந்து தோன்றிய மிக அந்த காதம்பரி மந்திரினி தேவிக்கு எப்போதும் பிரியமானவளாக இருக்கிறாள் நல்ல நிழலை தரக்கூடிய நீப மரங்கள் நீபமரங்கள்ங்கிறது என்னென்னா நீபம் அப்படின்னா அந்த வேப்பில மரம்னு சொல்லுவாங்க அந்த நீப மரத்துடைய பூக்கள் மீனாட்சி அம்மனுடைய சித்திர திருவிழாவிலே அவளுடைய பட்டாபிஷேகத்தின் போது அந்த வேப்பம்பூ மாலை இன்றைக்கும் அவள் சூடுவதை நாம் தரிசிக்க முடிகிறது தளிர் நிறைந்த மகிழ மரங்களும் நிறைய இருக்கிறது அங்கே வாசனையில் ஆசை கொண்ட வண்டுகள் எல்லாம் என்ன பண்ணுதான் அயங்காரம் செய்து கொண்டே அந்த மரங்களை சூழ்ந்திருக்கிறது அந்த இடத்துல மந்திரிநாதைக்கு மனோகரமான அந்த ஆதி அரண்மனை இருக்கிறது கதம்பவனவாடியுடைய அக்னி மூளை முதலிய நான்கு மூளைகளிலுமே ஆதி சிற்பியால் பெரிய நான்கு வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குதான் நீளமோ அகலமோ ஐந்து ஐந்து யோஜனை தூரமாக இருக்கான் அதில் ஏழு ஆவரணங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி மற்ற மூலைகளில் இருக்கக்கூடிய வீடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலையுமே மிக அழகான விரக்ஷங்கள் அதாவது நிறைய மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது அங்கே ஷியாமலை எனும் மந்திரினி தேவி அந்த நகரத்தில் தான் வசிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் சொன்னதும் அவருக்கு அகத்தியர் மறுபடியும் கேட்குறார் மதங்கர் என்பவர் யார் கன்னிகைகள் அவரிடத்துல எப்படி தோன்றினார்கள் மதுவின் மதத்தினாலே சோம்பலுள்ள அவர்கள் எப்பொழுது எப்படி அந்த மந்திரிநாதையை சேவிக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார் அப்போ ஹயகிரிவர் சொல்கிறார் மதங்கரை பற்றி சொல்கிறார் மதங்கர் யாருன்னா தபோநிதியான மதங்கர் என்பவர் தபசுக்கெல்லாமே ஒரே இருப்பிடமாக விளங்கக்கூடியவர் அவருடைய மகிமை மகாமகிமை வாய்ந்தவர் உலகை படைக்க வல்லவர் அவர் நினச்சா ஒரு உலகத்தையே படைக்கக்கூடியவராக இருக்கிறார் உக்ரமான தபசுடைய சக்தினாலே எல்லோருக்கும் ஆஞ்ஞையிடம் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய புத்திரருக்கு தான் மாதங்கர் அப்படின்னு பேர் அந்த மாதங்கர் என்ன பண்ணுறாரு ஸ்திர புத்தி உள்ளவராக மந்திர நாயகியை கோரமான தவத்தினாலே ஆராதனை பண்ணுறார் மதங்கமுனி புத்திரரால் நீண்ட காலமாக உபாசிக்கப்பட்டவளான அந்த மந்திரணி தேவி என்ன பண்ணுறா அவருக்கு முன்னாடி தோன்றி மகனே உனக்கு வேண்டிய வரத்தை கேட்பாய் அப்படின்னு அம்பாள் சொல்றா தப்போ நிதியும் முனிர்வர்களில் சிறந்தவருமான அந்த மாதங்க முனி எதிரே தோன்றிய ஷியாமலாம்பிகையை பார்த்து சொல்றார் ஜெகன் மாதா பராசக்தி ஹே ராஜமாதங்கி ஷாமலாம்பிகே ஷியாமலாம்பிகே உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு அனிமாதி சித்திகளும் எல்லாமே எனக்கு கிட்டிவிட்டனவே தாயே அம்மா உனது திருவடிகளை நினைத்ததாலேயே எனக்கு சகல காமங்களையும் பெற்ற எனக்கு இந்த மூன்று உலகத்திலும் பெறக்கூடிய பொருள்னு ஒன்று இருக்குதா எல்லாமே உன் திருவடியுடைய தரிசனத்தினாலேயே எனக்கு கிடைத்து விட்டதே தாயே ஆனாலும் உன்னுடைய இந்த தரிசனம் நிஷ்பலமாக கூடாதுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட வரத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை எனக்கு நீ பூர்த்தி செய்து தர வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்றாரு சரிப்பா சொல்லுன்னு அம்பால் சொல்றா அப்பா அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கிறது அவர் என்ன சொல்றார் முன்னொரு சமயம் ஹிமவானோடு நட்பினாலே பல பரிகாசமான சொற்களை கூறி நான் விளையாடி கொண்டிருக்கிற போது அவர் என்ன சொல்லிட்டார் நான் வந்து கௌரியின் பிதா அப்படின்னு சொல்லிட்டேன் தன்னை சிலாக் சிலாகித்து கொண்டு அவர் பெருமை கொண்டு பேசினார் ஆனால் அந்த சிறப்பு எனக்கு கிடைக்காம போயிடுத்தேம்மா ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேருமே நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் குணம் சமானமாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அம்பாலேயே அம்பாள் வந்து மகளாக பிறந்து அம்பாளுக்கே தந்தைங்கிற பெயரை பெற்றுவிட்டார் ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே தாயே அதனால ஏ ஜெகன் மாதா பராசக்தி ராஜமாதங்கி தங்கி நான் உனக்கு தந்தையாக இருந்து எல்லோரும் உன் தந்தை நான் அப்படின்னு என்னை எல்லோரும் கொண்டாடுற அந்த அனுகிரகத்தை எனக்கு குடம்ப உன்னை நான் வளர்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பால பிரார்த்தனை பண்றார் நீ எனக்கு பெண்ணாக பிறந்து என் பெயரால் மாதங்கி என பிரசித்தமாக விளங்க வேண்டும் அப்படின்னு மாதங்க முனி கூறிய சொற்களை கேட்டால் அம்பாள் எப்பயுமே கேட்டவர்களுக்கு கேட்டவற்றை கொடுக்கக்கூடிய கருணாகரி அங்கனவே ஆகட்டும் அப்படின்னு தேவி பதில் உரைத்து மறைந்து விட்டாள் பராசக்தி முனிவரும் பரம சந்தோஷம் அடைகிறார் அதுக்கப்புறம் மாதங்கருடைய மனைவியுடைய சொப்பனத்தில் சதாமதை எனும் தேவி தோன்றுகிறாள் அவளுக்கு தன்னுடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பச்சிலை மரத்துடைய புஷ்பக் கொத்துக்களில் ஒன்றை அருள் புரிகிறாள் அந்த புஷ்பகுத்துலேருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து த அவள் அம்பாள் காதல் அணிந்து கொண்டிருக்கிறாள் அதை எடுத்து அவளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த கனவு வருது மதங்கரது மனைவியான சித்திமதி அந்த சொப்பனத்தின் பிரபாவத்தினாலே தனது கர்ப்பத்தில் லகுஷ்யாமலையை தரித்தனள் அப்படின்னு சொல்கிறாங்க முறையே தக்க காலத்திலே சித் சித்திமதியினிடமிருந்து தேவி கன்னிகையாக பிறக்கிறாளாம் அம்பாள் அதனால் அவளுக்கு மாதங்கி அப்படின்னு பெயர் ஏற்படுகிறது மூல வித்தியான ஷாமல இடத்திலிருந்து ஓர் அம்சமாக தோன்றியதனால் அவளுக்கு லகுஷ்யாமா அப்படின்னு அழைக்கப்படுபவளாக இருக்கிறாள் கும்பசம்பவரே அப்படின்னு கூப்பிடுறார் ஹயக்ரீவர் தன் தந்தையிடமிருந்து சிருஷ்டி மகா வித்தியை கற்று அந்த வித்யா பிரபாவத்தினாலேயே லகுஷ்யாமையை தனக்கு சமமாயும் அழகாயும் உள்ள மாதங்க கண்ணிகளை கோடி கோடியாக படைக்கிறாளா அம்பாள் மாதங்கி கூட்டத்தோடு லகுஷ்யாமனையானவள் மகாஷ்யாமா தேவிக்கு அங்கசக்தியாக இருக்கும் பாக்கியத்தையும் அடைந்து பிரியகப்பிரியா பிரியா எனும் மகாஷ்யாம தேவியை சேவித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அந்த மாதங்க தேவியுடைய ஜனனத்தை பற்றிய விசேஷத்தை ஹயக்ரீவ பெருமான் அகஸ்தியருக்கு ரொம்ப அழகாக லலிதா உபாகியானத்தில் தெரிவிக்கிறார் அப்பேற்பட்ட அம்பாள் பாருங்கள் எப்பேர்பட்ட கருணாகரி அந்த மாதங்கருடைய அந்த பக்திக்கு மெச்சு அவளே வந்து அவதாரம் செய்து அனுகிரகம் செய்திருக்கிறாள் அதனால் அந்த மாதங்கி தேவியுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் அவசியம் கிட்ட வேண்டும்னு இந்த சாமலா நவராத்திரியில் இந்த ராஜ மாதங்கியே நாமும் பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம் அடுத்த பதிவிலே மாதங்கிக்கு எங்கள் கோவில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம்லாம் இருக்கும் திருநாங்கூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் தான் மதங்கீஸ்வரர்னு சுவாமி எழுந்தருள் இருக்கிறார் அம்பாள் மதங்கீஸ்வரி அங்கே மதங்க முனிவருக்கு சன்னதியும் இருக்குது அந்த கோவிலுடைய சிறப்புக்கள் அங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்பதை எல்லாம் அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஷியாமலா நவராத்திரி மாதங்கி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்